என்னடா அச்சு டாக் மாதிரி அந்த பொண்ணையே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்க மச்சான். ஒரு வார்த்தை சொல்லிருந்தீனா நான் வந்து உன்ன டிராப் பண்ணிர மாட்டேனா? அரியர் எக்ஸாம் எழுத போயிட்டு இருக்க மச்சான், உன் கூட வந்தா ஒண்ணுமே உருப்பட மாட்டேங்குதுடா, ஒவ்வொரு வாட்டியும் ஃபெயில் ஆயிட்டே இருக்கேன் மச்சான். உனக்கு எனக்கு ராசியே இல்ல புட்ரு. டேய் மச்சான், நான் உன்ன சொன்ன தப்பா நினைச்சுக்க மாட்டியே, அந்த சரஸ்வதி தேவியே வந்து உன்னை டிராப் பண்ணாலும் நீ பாஸ் பண்ண மாட்டேன். பின்ன என்னடா ராசி பாக்கத்தை விட்டுட்டு முன்னாடி உட்காந்து ஒரு பேப்பரை பாடுறா? அப்படி எல்லாம் விட முடியாது மச்சான், இந்த தடவையும் ஃபெயில் ஆயிட்டு அப்புறம் நீ என்ன டிராப் பண்ணல, அதனாலதான் நான் ஃபெயில் ஆயிட்டேன், இல்லைன்னா நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்து கோல்டு மெடல் வாங்கியிருப்பேன்னு சொன்னாலும் சொல்லுவேன். அந்த பேச்சுக்கெல்லாம் நான் இடம் கொடுக்க மாட்டேன். வா வாடி வா வா. அப்போ நான் படிச்சு கும்பகோணம் கலெக்டர் ஆகுது உனக்கு பிடிக்கல, சரி போ போ. போதும் வா. இது வரைக்கும் நீ எடுத்துட்டு போன பேப்பர் பிட்டுக்கு பதிலா ஜாக்கெட் பிட் எடுத்துட்டு போய் வித்திருந்தா நாயுடால் மாதிரி ஒரு கடை திறந்திருக்கலாம். எப்படா பிட் எடுத்துட்டு போய் ஃபெயில் ஆகுற? அது ஒண்ணும் இல்ல மச்சான், ஒவ்வொரு வாட்டி எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டு எந்த பிட்டு எங்க வச்சிருக்கேன்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். அதான் இந்த வாட்டி தெளிவா என்னென்ன பிட்டு எங்கெங்க வச்சிருக்கேன்னு அதுக்கு ஒரு தனி பிட்டு போட்டிருக்கேன். எப்படி பிராக்டிஸ் மேக் ஏ மேன் பெர்ஃபெக்ட். என்ன சொன்ன மச்சான்? அனுபவமே ஒரு மனிதனுக்கு நல்ல பாடத்தை கற்றுத்தரும்னு விவேகானந்தர் சொல்லுதான. இனி எந்த அந்நிய சக்தியால உன்னை ஃபெயில் ஆக்கவே முடியாதுன்னு முடியாது. எப்படி இருக்கீங்க பாஸ்? பார்த்து 6 மாசம் ஆச்சு, போன அரியறப்ப பார்த்தது. என்ன ஒரு சுத்து குண்டாயிட்டீங்க போல இருக்கு. என்ன பாருங்க நான் எப்படி அழைச்சிருக்கேன்னு. ஏன் சுகர் வந்துருச்சா? நோனோ, ஃபுல் டயட் சார். ஓ, அடுத்த அரியர்ஸ்ல இன்னும் ட்ரிம் ஆயிடுவேன். நீங்களும் ட்ரிம் ஆகணும், ஏன்னா நமக்கு எல்லாம் வயசாயிட்டே போகுது இல்ல. சார் யாரா? உங்க பெரியப்பாவா? சார் யாரு? உங்க அல்லக்கையா? என்ன கலாச்சிட்டாராமா? சும்மா காமெடி பண்ண கோச்சுக்காதீங்க. ஐ எம் வெங்கட், பாஸோட அரியர் ஃப்ரெண்ட். ஐயா, முட்டா போண்டாக்கு டை கட்டின மாதிரி இருக்கானே. நைஸ் மீட் யூ. உங்ககிட்ட பேசப்பட்டது நிறைய இருக்கு, வாங்க பாஸ். இவெல்லாம் என்ட்ரி ஆவா தெரிஞ்சிருந்தா நான் இறக்கி கூட வந்திருக்க மாட்டேன். புதுசா ஒண்ணு ரிலீஸ் பண்ணி 4 மாசம் ஆகுது பையன்.